உலகளாவிய தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்னைக்கு வந்து ஆட்டம் சரியான ஆட்டம் போட போகிறோம். பிஜேபியில் போட்ட ஆட்டத்தோட டபுள் மடங்கு ஆட்டம் போட போகிறோம். எம்ஜிஎம் வந்திருக்கோம், நாங்கள் விளையாடுற ரைட்ஸில் நீங்களும் வந்து விளையாடுற மாதிரியே இருக்கும். வாங்க ஜாலியாக போகலாம். அண்ணா கலரு கலர் பயங்கரமாக இருக்கு, நில்லு. ஐயோ ரெயின்போ கலரில் இருக்கே. ஆனால் ஒன்று தெரியுமா, இந்த வெயிலுக்கு நீங்கள் பிளாக் முடி செம்மையாக இழுக்கும். எந்த வெள்ள முடி ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். சயின்ஸு, பெரிய சயின்ஸு. நான் கலர் தலையை பற்றி பேசினு இருந்தா, நீ வெள்ளை தலையை பற்றி பேசினு இருக்க. இவ்வளோ காலம் ஆச்சுல இங்கே வந்து ஆரம்பமாக சுற்றி சுற்றி வருவோமா, மேலே என் கீழே போய் வா. பெரிய பெரிய ஜெயின் வெளி. அப்போனா 12 மணி, அப்போது பயங்கரமாக இருக்குது வெயில். காலையில் 7 மணிக்கே வெயில் காட்டு காட்டுன்னு காட்டுது. இப்போ இந்த டைம் என்ன எப்படி இருக்கும்? ஆனால் சம்மர் டைமில் தானே இந்த மாதிரி எடுத்துக்கலாம் வரணும். சம்மர் டைமில் தான் வரணும். சம்மர் வெக்கேஷனில் தான் இங்கே ஜனமே இருக்கும், ஒரு ஜாலியாக இருக்கும். ஐயோ ஏறுதுனால ஏறு. ஏறுறதுலாம் பிரச்சனை இல்லை, இறங்குறது தான் பிரச்சனை. ஐயோ நீங்களும் வருவீங்க. கீழே இருந்து பார்க்கும் போது ஒன்றுமே இல்லை, எவ்வளோ ஹைட் இது. ஆஹா ஏத்துறாங்களே. அம்மா 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 ஐயோ என்ன பாக்க முடியல. அம்மா பா என்ன ஹைட். ஐயோ அங்க பாரு, நான் எப்படி ஏறுது பாரு, எப்படி ஏறுது பாரு. ஐயோ ஐயோ என்னமா கூசுதா? இல்ல இல்ல அவ்வளவு இல்ல, ஹைட் பயம். ஹைட் பயமா இருக்கு. பீச் பாருங்க பின்னாடி பீச். சரியான ஹைட், ஆனா கூசல. நம்ம ஸ்லோவா போறோம். ஸ்லோவா போகுது, கூசல. ஆரம்பத்துல அப்படியே தாளாட்டுது. போக போக எப்படி இருக்க போதும்? இந்த போனோம்ல, இதோட இது வந்து நல்லா கூசிச்சான். எது என் கூட வந்தவர் சொன்னாரு, இதுவா இது சின்னது ரொம்ப கூசிச்சான். இது ஃபாஸ்டா சுத்துறானுங்க. இது ஃபாஸ்ட், அது ஃபாஸ்ட் ஹைட் தான் இது வந்து. ஆனா த்ரில் இதுதான் கூசம். நம்ம வந்து அடுத்த நிறைய ரைட்ஸ்னால நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். நீங்க வந்தீங்கன்னா பெருச விட சின்னது அதுதான் த்ரில்லிங்கா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் வந்து வார்ம் அப் மாதிரி அழகா தாளாட்டி நம்மளை தெளிய விட்டு அடிப்பாங்க. உள்ள போன உடனே ஒவ்வொரு ரைட்லயும் ஒவ்வொரு ரைட்லயும் தெளிய விட்டு அடிப்பாங்க நம்மளை. பேப்பர் கிட் பேப்பர், அந்த பேப்பர்ல ஆரோ பண்ணி விடுவோமே அந்த மாதிரி. அப்பாருங்க ஷேப் அப்படிதான் இருக்கு. போல நீ போலியா? ஏன் பயமா இருக்கா? பயமா இருக்கா? பயமா இருக்குதா? ஓ நீ வந்து ஆறுதல் சொல்ற, உனக்குள்ள எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தானே தெரியும். எனி லாஸ்ட் வேர்ட்ஸ்? இல்லை பயத்தில் பேச்சு வராது. ஏற்றி விட்டாச்சு, அப்புறம் பயம் பயமாக இருக்கா? அது இருக்கா? என்ன சீக்கிரம் இறக்கிடுங்கன்னா மேல ஏத்துன வந்து நிச்சயம் முடியல. என்னால இந்த கிரிப்பா புடிக்கிறதுக்கு கை அப்படியே ஓஞ்சி போச்சு கை. இங்க பாரு நான் தானே மேல நிக்கிறேன், சீக்கிரம் இறங்கிடுவேன்னு நினைச்ச நானு. டே அது மானாடா, அது அப்புறம் பாக்கலாம்டா, அது கலக்கி விட்டுறா. எது இதோ பக்கத்துல இதுவா? ஆள விடுங்கடா சாமி. ஐயோ ரைடு பேர் தெரியலப்பா எனக்கு, அது தெரிஞ்சுக்கவே விரும்பல நானு. இன்னைக்கு வந்துரு, அங்க கூட வாடா. இன்னைக்கு வீக் டேஸ்ல தான் வந்திருக்கோம், எல்லா ரைட்லயுமே கியூ நிக்குது, ஜனம் நல்லா இருக்கு. அடுத்து தான் போக போறோம். அவங்களால இறங்க மயக்கமா அப்படியே இறங்குறாங்க. பேசாம நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வந்துருங்க, முதலுக்கே மோசமாயிடும். ஒரே ஒரு ஆள் சிங்கிள் ஆள் குறையுன்றதுக்காக நம்ம பாலாஜி போயிருக்காரு. நாங்க இப்படி நம்ம எஸ்ட் பயிரும் போய் இல்லாம கஷ்டமான ரைடுலாம் வர மாட்டீங்களா நீங்க? ஆரம்பிச்சு என்னடா
ஏய் பரவால இந்த சுத்த மாட்டிக்கிதே மத்தவங்கள பய எந்த சுத்தறடா ஆரம் திருச்சே ஐயோ ஓப்பா ஐயோ ஐயோ அம்மா பாக்குறவங்க யாரை சாப்பிடுமா பாத்துறதுங்க வாந்தி வந்துரும் ஐயோ அவனே வாடா நீங்க எல்லாம் வாடா ஓடி போயிடுக்கட்டான் எஸ்கேப் நம்ப என்ன மாட்டி மாத்தி எடுத்துட்டு இருக்க நீ என்ன நான் எடுக்க போடா டுபாகூர் ஒருத்த சொல்லிட்டு போறாரு பயந்தவங்க இதே பயம் ஏற வேண்டாம் அப்படின்ட்டு போறாரு சத்தியமா எனக்கு முடியல அந்த பையன் சொன்னாண்டா இறங்கும் போது ஜாலியா இருக்கு ஏறும் போது ரொம்ப பயங்கரமா இருக்கு நாங்க சின்ன பையன் வாட்டர் கோஸ்டர் போறோம் இது ஜாலியா இருக்கும் தண்ணி மேல அடிச்சு சும்மா ஜாலியா நனைஞ்சு பாப்பலாம் சரியான வெயில் நல்ல ஜனம் எல்லா இடத்துலையும் நின்று நின்று போக வேண்டியது நாங்கள் எப்பவுமே வீக் டேஸில் தான் வருவோம் ஜனம் இல்லாமல் சரியான ஜனம் இருக்குது ரொம்ப கூட்டம் இருக்குது எங்களுக்கு முன்னாடி ஒரு 60-70 பேர் நிற்கிறாங்க ரொம்ப லேட்டாக அவங்களுக்கு இது மற்ற கேம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கடைசியாக இங்கே வரலான்னு பார்க்குறேன் அதுக்கு முன்னாடி வெயில் தாளம் இல்லை ஒரு சின்ன குளியல் போடலான்னுங்கிறேன் அங்கிள் நனைய தயாரா நான் நனைய தயார் நான் தயார் நீங்கள் தயாரா ரெடியாக இருந்தால் குளிக்க குளிச்சிட்டேன் போதும் குளிச்சிட்டேன் கொஞ்சம் இன்னும் ஒரு மணி நேரம் தாளும் வெயில் நின்று ஒன்றும் முடியல அதனால் எங்கே நிழல் கிடைக்குது அவங்க ஓடலான்னுங்கிறோம் அதனால் இங்கே மிரர் மேஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருட்டாக ஜாலியாக இருக்குது உள்ளே போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் ஏய் என்னடா இது மிரர் மேஸ் ஏய் கையை வச்சுருந்தான் போகணும் பக்கத்து பார்த்தீங்களா இந்த பக்கம் கண்ணாடி இருக்குன்னு தெரியலடா இது இருக்கு அம்மா எந்த பக்கம் வழினே தெரியல ஐயோ ஐயோ இது வரும்போது எனக்கு வேற யாரும் கண்ணாடி ஏய் மூடி கிச்சரா ஏய் மாட்டீங்களா இங்க வழி இல்ல ஒரு தரணும் போ ஆண்டா ஏய் ஆமா டேய் இங்க வாடா ஸ்கொயர் படுத்துல வரணும் ஏய் உங்க கேட் வச்சு பயம் புடிச்சாங்கடா நம்ம வா சம்மயா இருக்கு இது என்னது இது பிரிட்ஜ் பா இது பிரிட்ஜ் பா ஐயோ 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 ப்ரோ இந்த ஆட்ரா அவன் அதுக்கு ஸ்டேஷன் ஓஹோ கொஞ்ச நேரம் பயந்துட்டேன்டா உள்ள எனக்கு இந்த மாதிரி இருட்டெல்லாம் மூச்சு அடைக்க ஆரம்பிச்சிடும் எனக்கு பயந்துட்டு நடக்கல என்ன ஒண்ணு ஏன் ஒண்ணு இப்படி போனேன் இன்னொரு தெரியாம அப்பா அந்த இருட்டு பிடிக்காது இங்கிருந்து சவுண்ட் வருது நீ வரது பயப்படுற போப்பா நீங்க அப்படி சவுண்ட் கேக்குது அப்பா இருட்டுல ஒண்ணு இல்லவா போப்பா என்னப்பா இப்படி இருக்குது உனக்கு
காலா போயிருக்க எக்ஸ்கர்ஷன் போற மாதிரி. ஆனா முதல்ல இருட்டு இருக்கு சுத்தமா பிடிக்காது. அங்க பார்த்தேன் அங்கிளோட பயத்தை. இது வந்து கப்பன் சாஸ்டரோட அட்வான்ஸ் வெர்ஷன் நினைக்கிறேன். சம்ம ஸ்பீடு இது. நீங்க இப்ப முடிக்கி விட்டீங்களே அப்போ ஒரு ஸ்பீடு வந்தது அந்த ஸ்பீடு இது. அங்க பாரு எப்படி வராங்க பாரு. அப்பறம் அப்பறம் எப்படி போகுது பாரு. இது அடல்ட் வெர்ஷன். வாங்க வாங்க போவோம். ஆமா இது போலாம். அம்மா பயமா இருக்கு. இந்த ரோலர் கோஸ்டர் பார்த்தா வைரல்லாம் கலகுது. அப்புறம் எதுக்கு தீம் பார்க் வருது. எதை பார்த்தாலும் பயம் இருக்கு பயம் இருக்குண்டா. நீங்க இருக்கீங்கல்ல இது நாங்க போய் எடுத்து எடுத்து நாங்க ஆடாவோம். இவரு நான் ரிவ்யூ பண்ணுவேன். கீழே பண்றாரா கீழே நின்றுட்டு ரிவ்யூ பண்ணுவேன் ஜாலியா. ஏன் என் இனிய தனிமையவா ஐயா ஆரம்பிச்சிச்சு. அப்பா எட்டோட ஸ்பீடு போகுது. எடுத்தவனே சரி ஸ்பீட்ரா இது அப்பா. அப்படியா சாப்பிடல அதான் சாப்பிட்டா இந்த பிரச்சனையே கிடையாது. இதுதான் இங்க வருஷம் எல்லாம் சாப்பிட்டு வரணும். சூப்பரா இருந்தது. நான் பயந்து பயந்து வந்தேன். அட்டகாசமா இருந்தது. நல்லா இருக்கு. நல்லா இருந்ததுல கப்பன் சாஸ்திரத்துல மயக்கம் வந்தது. இதுல இல்ல சுத்தல அது ஒரு மாதிரி இருந்தது. சின்ன பையன் ஒருத்தர் நான் போயிருக்கேன். பயங்கரமா இருந்தது. கண்ணை மூட்ட ஜாலியா தூங்கினேன். நீ என்ன ஒன்னா பண்ணி பேர் என்னன்னு தெரியல. ஆனால் பயங்கரமாக இருந்தது. வந்தீங்கன்னா இது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். வந்து பாருங்கள் செம்மையாக இருக்கு. கேஷிங் கார் வந்து ஆல்ரெடி விஜிபிலே போயிட்டோம். சும்மா அதில் டைம் வேஸ்ட் பண்ணவனா சும்மா காமிச்சிடறோம். பார்த்துங்க இங்கே வந்து அசுர தாலாட்டு இருக்குது. இது வந்து நம்ம விஜிபிலே பெரிய அசுர தாலாட்டிலே போயிட்டோம். இது சின்ன அசுர தாலாட்டு. பெருசே தாலாட்டிடுச்சு. அதுவும் எங்களை ஓவராக தாலாட்டிடுச்சு. அதனால் இனிமேல் எங்களுக்கு தாலாட்டு தேவையில்ல. ஏ இது பெருசு தான்ப்பா. சின்னதான் இது லென்த்து பாரு. சின்னதாக இருக்கு. இங்கே வந்து எதுக்குமே ரைட்ஸுக்கு பேர் வைக்கல. ஏன்னா அவங்கவுங்க விருப்ப பிரகாரம் பேர் வச்சுக்கலாம். அந்த அந்த போயிட்டு வந்து திரும்ப நின்றுங்கனே அதுக்கு பேர் நிற்குமோ நிற்காதோ. நிற்குமோ நிற்காதோ
இதுதான் இவ்வளவு பெரிய சிந்தனை மாதிரி உட்காந்து யோசிச்சுக்கோங்க. இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? அதுதான் ட்விஸ்டர்ல இருக்குது. அது இருக்கா? அப்ப அவங்களே வச்சாங்க. நான் கலக்கி டேய் கிரின்ஜ் பசங்களா. வாட்டர் கோஸ்டர் போறோம், கூட்டம் கம்மி ஆயிடுச்சு, அதை பாத்துக்கிட்டே இருந்தோம், கூட்டம் கம்மி ஆயிடுச்சு, சரி இங்க வந்துட்டோம். இந்த இடத்துல தான் கேமராவை வாங்கிட்டாரு. சரி நான் லாக் பண்ண உடனே கொடுப்பாருன்னு நினச்சா வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்ட்டாரு. இந்த கேமில் தான் அந்த தண்ணி ஸ்ப்ளாஷ் ஆகிறத பிரமாதமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ ஐடியா பண்ணி பண்ணிட்டு இருந்தான் பாலாஜி. அவன் வந்து சுத்தமாக அப்செட் ஆகிட்டான். இந்த ஃபோட்டோவை பாருங்களா, உரம் கொட்டா மாதிரி இருக்கு பாருங்க அவன் மூஞ்சி, கடு கொடு கடுன்னு ஆகிட்டான். வந்ததே வேஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லினே வந்தான். ஒண்ணுமே இல்ல, இது எடுக்கலாமே. உனக்கு அவர் பால் போட்டு இந்த ரோலர் கோஸ்டரு அந்த தலைக்கீழே நிப்பாங்க, நிக்க வைப்பாங்க தெரியுமா, அதுக்கு நாங்க பேர் வச்சுக்கிறோம் உல்டா புல்டா. அது இதுக்கெல்லாம் வந்து டைமிங் இருக்கு. அது 12-2, 5-6 ரோலர் கோஸ்டரு அதே மாதிரி தான். அதுவும் அந்த அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வாங்க. இது ரெண்டு தான் ரொம்ப நல்லா இருக்கும், அதனால அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கு. ரோலர் கோஸ்டர் ஆக்சுவலாக இதில் வந்து வார்ம் அப் பண்ணிட்டு அப்புறமா அது பெருசுக்கு போனோம். அப்போ தான் வந்து நமக்கு பயம் இருக்காது, பயம் தெளிஞ்சிடும். அப்படியா? அதில் பண்ணது பார்க்க மூஞ்ச பார்க்க தானே போகிறேன். சின்ன பசங்க இது வந்து சின்ன பசங்க ஜிஜிபி இது. ஆஹா, இதில் வந்து ட்ரைவிங் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பெருசு சின்ன பசங்க தானே நாங்கள் உட்காந்துக்கிறேன் போவோம். அதுக்கு வந்துட்டு அதில் இல்லை, நான் அனாவசியமாக போவேன். எது பெரிய ரோலர் கோஸ்டர்? ஏன்னா அதே மாதிரி தானே அதுலேயும் கேமரா பிடிக்க போகிறேன். அதில் தெரிஞ்சிடாதா? அதில் வந்து அந்த நிற்கிறதுலேயே நான் அனாவசியமாக போயிட்டேன். எதில் அந்த நின்று சுற்றினா நின்னதில் நீ நிற்கல, தூங்கிட்ட. தூங்கி எழுந்தேன், என்ன நடக்குதுன்னு. இதே வெளியே போங்க. போயிடும் அதுக்காக தான் போல. அதெல்லாம் இன்னும் வாட்டர் ரைட்ஸ்லாம் இருக்குது, சென்னை குற்றாலம் இருக்குது. அது வந்து இதில் போட முடியாது, தனியாக தான் போடணும். ஏன்னா ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு லென்த்து.
அது தனியாக வரும் வேறு பார்ட்டில். கிட்ஸுக்கு குட்டி இது அசுர தாலாட்டு அப்பார் ஒன்று ரெண்டு குட்டி உள்ளே இருக்குது. இதில் ஒன்று நான் போகிறேன், எவ்வளோ எவ்வளோ தலைவர் அன்லிமிட்டடாக போகிறேன். Thank you. தலைக்குதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. பெரியான எக்ஸ்பீரியன்ஸ், நான் இது மாதிரிலாம் போனதே கிடையாது. இப்போ இன்னும் டைம் கூட போகலாம் வந்துருக்கு. ஓ ஒரு இடத்துல கேமரா போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு மாச்சு இப்படி இப்படி ஆயிடுச்சு, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. கடைசியாக ரைடுக்கு தலைக்கீழே சுத்துறது, அது இவங்க தலைக்கீழே இருந்தாலும் நான் அதுக்கு போக மாட்டேன். அங்கே போயிட்டு எப்படி மாத்திர போயிரு, டைலாக் கட்டியா? ஒரு பெரிய சாகசம் பண்ணியிருக்கேன், ஒரு காஃபி குடிச்சிட்டு போகலாம். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நீங்க போலியான்னு கூப்பிடுறாரு, கையெழுத்து கும்பிட்டு நீ போயிட்டு வாப்பான்ட்டு. பில்டிங் எல்லாம் தலைகளை வரைஞ்சி வச்சு எப்படி இருக்கும், பில்டிங் செம்ம ஆயிட்டு தலைகளை பார்க்கும்போது எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஒரு காஃபி போடுவோமா? இப்போ காஃபி போடுவோம், சூப்பராக இருக்கும். இப்போ போட்டதான் எல்லாத்தையும் இந்த டைமிங்கு ரேட்டு எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம், நீங்கள் அதை பார்த்து ஃபாலோ பண்ணிங்க. எம்ஜிஎம் வந்து காலையில் 10:30 to 6 இருக்கும். வாட்டர் ரைடு வந்து 5 வரைக்கும் இருந்தோம், 5 க்ளோஸ் பண்ணிடுறாங்க வாட்டர் ரைட்ஸ்லாம். நாங்கள் வந்து 12:00 வந்தோம், அதனால் ஒன்றுக்கும் ஓடு 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 இந்த வெயிலில் ஓடி கடைசியில் போய் தண்ணியில் ஊந்தவனு தான் கொஞ்சம் எங்களுக்கு உயிர் வந்தது. அந்த மாதிரி இல்லாமல் காலையிலே வந்துருங்க, 10:30 வந்துருங்க, ரொம்ப கேஷுவலாக பண்ணலாம். நான் என் லைஃப்பை ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன், அதே மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்றது நம்புகிறேன். அடுத்த வழியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் குணா, ஹரி அண்ட் பாலாஜி.